மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வெளிமாநிலத்திலிருந்து வந்த நெல்லை அதை தடுத்து நிறுத்தி அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். மாவட்டங்களிலிருந்து நெல் வருவதை தடுப்பதற்கு எல்லை மாவட்டத்தின் எல்லையோரங்களில் செக் போஸ்ட் போடுவதற்கும் அதேபோல் கண்காணிப்பு குழு அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யும். பக்கத்தில் அருகாமையில் எங்கே விவசாயிகள் கேட்டாலும் டிபிசி திறப்போம்னு சொன்னாங்க. நாங்கள் எத்தனை வேணாலும் திறப்பதற்கு இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுமதி வழங்கியிருக்கோம். அண்ணிலாம் தோதி ஒரு தொகுதி, அங்கே ஒரு அரிசியாலை கொண்டு வந்துருக்காமல் ஏன் பக்கத்தில் இருக்கிற சுந்தரக்கோட்டை அரிசியாலைக்கு நான் கூட போகல, 9 வருஷமாக இருந்தது. அதுக்காக கேட்க சொல்லுங்கள், ஒரு நாளாக அது போனாரா? மற்ற மாவட்டங்களுக்கு எங்கெங்கே அனுப்புறீங்களோ உடனடியாக லாரி அதாவது ரயில் மூலமாக வேகன் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார்கள். இந்த ஆண்டு சுமார் இந்த 4 மாவட்டங்களில் 1400 நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தில் மொத்தம் 300 நேரடி கொள்முதல் திறப்பதற்கு அரசு முடிவு செய்திருக்கிறது. கடந்த ஆண்டு சம்பா பருவத்தில் சுமார் 14 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இந்த 4 மாவட்டங்களில். இந்த ஆண்டு கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ப இந்த ஆண்டு சுமார் இந்த 4 மாவட்டங்களில் 1400 நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நான்கு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு இந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறப்பதற்கு 7 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு சம்பா பருவத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 690 நேரடி கொள்முதல் நிலையம், திருவாரூர் மாவட்டத்தில் 490 நேரடி கொள்முதல் நிலையமும், அதேபோல் மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தில் மொத்தம் 300 நேரடி கொள்முதல் திறப்பதற்கு அரசு முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நெல் கொள்முதல் ஆன்லைன் மூலம் பதிவு செய்து சிரமம் உள்ளதாக தெரிவித்ததன் அடிப்படையில் இதற்காக சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் டிபிசிலே போய் பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்கிறோம். முதல்ல பிஓட்டை தான் பதிவு செய்யணும், இல்லாட்டி இசேவை மையம் அப்படின்னு இருந்துச்சு. இனிமேல் டிபிசிலே போய் பதிவு செய்யலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். வெளி மாநிலங்களிலிருந்து விலையை குறைந்த விலைக்கு வாங்கி கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதை தடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள். அதை சம்பந்தமாக ஒரு கண்காணிப்பு குழுவை நியமிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்னாங்க. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கே திருவாரூர் மாவட்டத்தில் இதே மாதிரி நெல் வந்ததை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வெளிமாநிலத்திலிருந்து வந்த நெல்லை அதை தடுத்து நிறுத்தி அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இனிமேல் வருகின்ற காலத்தில் டெல்டா மாவட்டங்களில் வெளி மாநிலங்களிலிருந்து சரி வெளி மாவட்டங்களிலிருந்து நெல் வருவதை தடுப்பதற்கு எல்லா மாவட்டத்தின் எல்லையோரங்களில் செக் போஸ்ட் போடுவதற்கும் அதேபோல் கண்காணிப்பு குழு அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறார். அது மாதிரி சுமார் 80 கோடி ரூபாய் ஆண்டுக்கு கூடுதலாக செலவானாலும் பரவாயில்லை, ஆனால் அதை பேசுகின்ற சமயத்தில் சொல்லுகின்ற சமயத்தில் முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கிறார், விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையுமின்றி சிரமமின்றி இனிமேல் இந்த காரி கொள்முதலிலே அந்த பணியாளர்கள் ஈடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். குறைஞ்சபட்சம் 1000 மூட்டை கொள்முதல் பண்ணோம்னா, ஏன்னா எது 600 ரூபா இருக்கக்கூடாது, டிபிசியில் ஒரு நேரடி கொள்முதல் நிலையத்தில் 1000 மூட்டை திறந்தோறும் கொள்முதல் செய்யணும். பக்கத்தில் அருகாமையில் எங்கே விவசாயிகள் கேட்டாலும் டிபிசி திறப்போம்னு சொன்னாங்க. நாங்கள் எத்தனை வேணாலும் திறப்பதற்கு இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுமதி வழங்கியிருக்கோம். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை உடனடியாக இங்கே அறவையாலைக்கு நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி மற்ற மாவட்டங்களுக்கு எங்கெங்கே அனுப்புறீங்களோ உடனடியாக லாரி அதாவது ரயில் மூலமாக வேகன் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார்கள். நெல் எனவே இங்கே தேங்காது. 10 வருஷமாக இந்த மாவட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் வந்தார். நன்னிலாம் தோதி ஒரு தொகுதி, அங்கே ஒரு அரிசியாலை கொண்டு வந்துருக்காமல் ஏன் பக்கத்தில் இருக்கிற சுந்தரக்கோட்டை அரிசியாலைக்கு நான் கூட போகல, 9 வருஷமாக இருந்தது. அதுக்காக கேட்க சொல்லுங்கள், ஒரு நாளாவது போனாரா?